சாதலின் இன்னாததில்லை இனிததுவும் ஈதல் இயையா கடை. இந்த குரல் வழியா திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இறப்பை விட துன்பமானது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. ஆனா அதை தாண்டி நம்மளோட தேவை இருக்க ஒருத்தருக்கு நம்ம உதவ முடியாம போறதுக்கு இறக்கிறதே இன்பத்தை தரும்னு சொல்றாரு. என்னடா புதுசா திருக்குறள்லாம் சொல்லி ஆரம்பிக்கிறாங்களே நினைக்கிறீங்களா? காரணம் இருக்குங்க. இன்னைக்கு உலக உறுப்பு தான தினம், வேர்ல்ட் ஆர்கன் டொனேஷன் டே. நம்மளை சுத்தி இருக்க நிறைய மித்ஸை உடைச்சு உறுப்பு தானம் உயிரை காக்கும் தானம்ன்ற விழிப்புணர்வை கொடுக்க தான் வேர்ல்ட் ஆர்கன் டொனேஷன் டேயா ஆகஸ்ட் 13ஆம் தேதி காணப்படுது. உடல் உறுப்பு தானம்லயே ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு லைஃப் டொனேஷன், அப்படின்னா நம்ம உயிரோட இருக்கும் போதே ஒருத்தருக்கு உறுப்பை தானம் செய்யறது. இங்க ஒருத்தர் தன்னோட ஒரு கிட்னி அல்லது பார்ட் ஆஃப் லிவரை டொனேட் பண்ணலாம். அது ஏன்னா மனிதர்களால ஒரு கிட்னியோட சர்வைவ் பண்ண முடியும். அண்ட் நம்ம உடல்லையே ஒரு உறுப்பு ரீஜெனரேட் ஆகும்னா அது லிவர் தான். அதனால இது ரெண்டையும் நம்ம உயிரோட இருக்கும் போதே ஒருத்தருக்கு தானம் செய்யலாம். ரெண்டாவது டொனேஷனுக்கு பேரு கேடவர் டொனேஷன். இங்க ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க உடல்ல இருக்க ஹெல்தியான டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸை தானம் பண்ணலாம். இந்த டொனேஷன் செய்ய ஒருத்தர் உயிரோட இருக்கும் போதே தன்னோட 18 வயசானதும் ரெஜிஸ்டர் பண்ணி. அடுத்து யாராலெல்லாம் தானம் செய்ய முடியும்னு பார்க்கலாம். கேன்சர், HIV இல்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கவங்க டொனேட் பண்ண முடியாது. அண்ட் வைட்டல் ஆர்கன்ஸ் ஆன ஹார்ட், லங், கிட்னி, லிவர், பான்கிரியாஸ்லாம் ஒருத்தருக்கு மூளைச்சாவு ஏற்பட்டா மட்டும்தான் டொனேட் பண்ண முடியும். பட் மற்ற டிஷ்யூஸ் லைக் கார்னியா, ஹார்ட் வால்வ்ஸ், ஸ்கின், போன் இதெல்லாம் இயற்கை மரணம் அடைந்தவர்கள் கிட்ட இருந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். அடுத்த பாயிண்ட் சொல்றதுக்கு முன்னாடி காசியன்ஸ்க்கு ஒரு கேள்வி. நம்ம பாடியில டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாத ஒரு பார்ட்டோ இல்ல ஆர்கனோ இருக்கு, அது என்ன? இதுக்கான விட தெரிஞ்சா கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. சரி, அடுத்து முதல்ல ஆர்கன் டொனேஷன் நடந்தது US 1954 ரோனால்ட் ஹெரிக் தன்னோட ஐடென்டிக்கல் ட்வின் ஆன ரிச்சர்ட் ஹெரிக்கு தன்னோட ஒரு கிட்னியை டொனேட் பண்ணாரு. இந்த டொனேஷன் பண்ண டாக்டர் ஜோசப் மூரேக்கு 1990 நோபல் பிரைஸும் வழங்கப்பட்டுச்சு. 2015 ஒரு ஆண் குழந்தை பிறந்த 100 நிமிஷத்துல இறந்திருக்கு. ஆனா அதோட கிட்னியை ரீனல் ஃபெயிலியர் இருந்த ஒரு அடல்ட்டுக்கு தானம் பண்ணியிருக்காங்க. இந்த குழந்தையதான் எங்கெஸ்ட் டோனர்னு சொல்றாங்க. 2016 ஸ்காட்லாண்டை சேர்ந்த 107 வயது ஹோல் லேடி தன்னோட இறப்புக்கு அப்புறம் கார்னியாவை டொனேட் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் ஹோல்டஸ்ட் நோன் டோனர்னு சொல்லப்படுது. அந்த சின்ன குழந்தையாலையும் 107 வயது பாட்டினாலையும் ஆர்கன் டொனேட் பண்ண முடியுதுன்னா நம்மளால ஏன் பண்ண முடியாது? இறக்கும் போது எதையும் எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மளால கண்டிப்பா கொடுத்துட்டு போக முடியும். வேறுபாடுகள் இன்றியும் வேற்றுமை இன்றியும் உதவுவோம். இன்றைய கல்வி நாளைய வளம். கற்போம், கற்பிப்போம். நன்றி.